இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த படம் அண்ணாதுரை விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த படம், ஸ்ரீனிவாசன் அவர்கள் டைரக்ட் செய்த படம், விஜய் ஆண்டனி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே கலந்து ஒளிப்பதிவாளர் எல்லாரும் நடித்தவர்கள் அனைவரும் மேடையில் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஒரு இமோஷனலான நான் தான் சொல்லணும், ஏன்னா இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கட்டு எவ்வளோ பேரோட போராட்டங்கள் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக டைரக்டர் அவர்கள் கதை சொல்லி அந்த கதை வந்து சிறப்பாக அமைஞ்சு இது வித்தியாசமான ஒரு நடிகர் நடிக்க வேண்டும் அப்படின்னு சரத் சார் அவர்கள் அவர் தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டார். இது யாராவது வித்தியாசமாக இருக்கிறவங்க தான் இந்த படம் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்புறம் தான் நாங்கள் விஜய் ஆண்டனி அவர்களை சந்திச்சு இந்த கதையை அவரிடம் சொல்லி, ஏன்னா விஜய் ஆண்டனிக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது, வித்தியாசமான கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கதை மட்டும்தான் அவர் செய்வார், அவருக்கு முதல்ல பிடிக்கணும்னு சொல்லி அவரை எனக்கு தெரியும், பல வருஷமாக தெரியும். இருந்தாலும் இந்த அந்த வகையில் போய் சொல்லலை, இது ஒரு கதையாக போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்சா பண்ணலாங்க. பட் அவர் உடனே கதை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு என் அடுத்தது தான் என்னை ரொம்ப தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்காக நான் இந்த படத்தை உடனே பண்ணுறேன்னு சொன்ன அந்த நல்ல உள்ளத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் செந்தில் சார் சொன்ன மாதிரி நன்றிங்கிறது வாழ்க்கை வார்த்தை இல்லை, அதனால் இதெல்லாம் வாழ்க்கை தான். நான் அவரை வந்து அறிமுகப்படுத்தணும், சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற ஒரு சீரியலில் ஒரு மியூசிக் டைரக்டராக அவரை அறிமுகப்படுத்தணுங்கிறது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸை இணைஞ்சு பணியாற்றினோம். ஒன்று சித்தி வந்து ஹிந்தியில் தயாரித்தப்போ அதுக்கு அவர் இசை பேக்ரவுண்ட் மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறைந்த மனோரமா ஆட்சிக்கு அந்த சமயத்தில் ஒரு பாராட்டு விழா எடுக்க போகும்போது அவங்களுடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்க போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த படம் வந்து தயாரித்து வெளிவருதுன்னா இட் இஸ் அன் இமோஷனல் மூமெண்ட். பட் எல்லாத்துக்கும் மேலே படம்ங்கிறத விட அது எங்களுக்கு இமோஷனலாக இருக்கும். நாங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கோம், அவங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க சிறப்பாக அவருடைய எல்லாமே அவர் வந்து இதில் எல்லாருமே இப்போ தீபிகா ஐ மீன் சம்பிகா தீபிகான்னு வருது, சம்பிகா வந்து அவங்க நிறையா ஃபஸ்ட் படம் நிறைய அவங்களுடைய ஆதங்கள்லாம் இருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் தான் சொல்கிறோம் அவங்க படம் பார்க்கும்போது இது நம்ம நல்ல படமா, நல்ல ஜனரஞ்சகமாக இருக்கா, எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் அப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த படம் தயாரித்ததில் ஒரு மிகப்பெரிய பெருமை, ஏன்னா ஒரு அழகான படம் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படம் தயாரிச்சுக்கிறோம், தயாரித்து கொடுத்துருக்குறோங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஏற்படுத்தும். இதில் பாடல்கள் நல்ல வித்தியாசமாக இன்றைக்கி நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஹிட்டாக மோடில் அந்த சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைட்டில் சாங் அந்த பாடல், அப்புறம் ஜிஎஸ்டி பாடல், இதில் எல்லா அம்சமும் அமைஞ்சு தானே ஒரு படம். இப்போ நாங்களே எவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், நீங்களும் எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், ப்ரெஸ்ஸுக்கே நீங்கள்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் நீங்களே இப்படியே தான் பார்க்குறீங்க, என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க இவங்கங்க. ஆனால் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ஃபில்ம், வி ஆர் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் ஃபில்ம். அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு, ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நிலைமைன்னா நீங்கள் வந்து ஆதரித்து, இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து சும்மா என்ன தெரியும் இல்லைன்னா விஜய் ஆண்டனிக்காக இது ஒரு நல்ல படம் எழுதணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ப்ளீஸ் வாட் எவர் யூ ஃபீல், பட் டெஃபினெட்லி இட் பி அ குட் ஃபில்ம், வி நீட் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள், அதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு படம் பார்க்கும்போது, அந்த படத்தில் டெஃபினட்டாக அந்த பாசிட்டிவ் உணர்வு இருக்கும். ஏன்னா இது வந்து விஜய் ஆண்டனி சொல்கிற மாதிரி படித்தவங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள்லாம் எவ்வளோ புரியும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எல்லாம் படித்தவங்க இருந்தால் கூட உங்களுக்கு புரியும், பிகாஸ் நீங்கள் நிறைய படங்கள் பார்க்குறீங்க, நிறைய படங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் வெளியே சொல்கிறீங்க. பட் இந்த படம் டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் என்று நம்பி ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட்
டு த டீம் அண்ட் அதான் அவர் சொன்ன மாதிரி நன்றி சொல்கிறது இல்லை, பட் தேங்க்யூ விஜய் ஆண்டனி, தேங்க்யூ ஃபார் திஸ். எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கல அவர், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எனக்கு சொல்ல மாட்டார், அது நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி படம் தயாரிக்கிறது ஆஸ் அ ப்ரொடியூசர், ஏன்னா எனக்கு படம் தயாரிக்கிறதுனாலே நான் ஓடிடுவேன். பட் அவர் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்காம ஹி ஹஸ் மேட் அ குட் ஃபிலிம் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ தில்ராஜோ, அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ப்ரெஸ், அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும். Please press that. You will get latest news from this channel.